ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா மறுபடியும் பட்டுசாரி வச்சு ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது கதர் பட்டுசாரி வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி, நீங்கள் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதை விட கம்மி ரேட்டுக்கு நல்ல பட்டுசாரீஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் சரி, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாரீஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் வியர் பண்ணவே இல்லை. 2018-19 வந்து வாங்கினது. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் இந்த சாரீ. இது வந்து நல்ல அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குதுங்களா? பார்க்கவே உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சாரீஸ் அந்த ப்ளூ அண்ட் ரெட் வந்து நான் எங்கள் பாப்பாக்கு இந்த டைம் வாங்கினது, அது புதுசாக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து, இதுவும் பார்த்தீங்கன்னா 2017 நான் வாங்கின சாரீ. இதுவும் நான் வியர் பண்ணவே இல்லை, இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லை. அந்த கலருக்காக வந்து வாங்கினேன். அந்த குவாலிட்டி, அந்த டெக்ஸ்சர், அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுவும் புது சாரீ தான், இதுவும் நியர்பை அது இது சேம் பிங்க் மாதிரியே. இது அந்த டிசைன்காகவே இன்னொரு கலரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அந்த புதுசு அதோட டெக்ஸ்சர் பார்த்துட்டிங்களா? இது வந்து வியர் பண்ணாத சாரீ, கதர்லேயே வியர் பண்ணாத பட்டு சாரீ. இது எல்லாமே இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதே இது நான் வியர் பண்ணி ஒன்ஸ் இல்லை அத்தனை தடவை நான் வியர் பண்ணின சாரீஸையும் நான் காமிக்கிறேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணி நான் ட்ரை வாஷ் கொடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ட்ரை வாஷ் கொடுத்து நான் வச்சுருக்கிற சாரீஸ், அந்த கலர் பாருங்கள் ஏதாவது ஒன்று போயிருக்கா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணது நானே தான் ஒர்க் பண்ணேன், எனக்காக மிரர் ஒர்க் பண்ணேன். அந்த ட்ரை வாஷ் பண்ண பில்லு கூட இருக்குது பாருங்கள். இப்போ நான் தொட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம், அதே சேம் அப்படியே தான் இருந்தது, ஒரு மாற்றமும் இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பட்டு சாரீஸ் வந்து ட்ரை வாஷ் கொடுக்கும்போது ஏதாவது கலர் போகும், அப்படி இல்லைன்னா அது அந்த டெக்ஸ்சர் போயிடும், முடமுடப்பே இருக்காது. ஆனால் இந்த சாரியை பொறுத்தளவில், கதர்பட்டை பொறுத்தளவில், நீங்கள் எத்தனை தடவை ட்ரை வாஷ் கொடுத்து வாங்கினாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே சேம் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும் இது. அதுதான் இதோட பெனிஃபிட்டே. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா கதர்பட்டெல்லாம் இது தாங்க. அதே மாதிரி நான் வந்து வியர் பண்ணேன் அப்படின்னா ஒரு 2-3 டைம் வியர் பண்ணிவிட்டு உடனே ட்ரை வாஷ் கொடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி இந்த கலர் பாருங்கள், ப்ளூ கலர், இதுவும் அப்படி தான். 2017 வாங்கினது. டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு 3 டைம்ஸ் நான் கட்டிட்டு ட்ரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, புது பட்டு சாரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் முடமுடப்பாக அப்படியே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது நல்ல ஒரு கீழே நேவி ப்ளூ ப்ளஸ் சிந்தாமணி ப்ளூ பார்டர் காம்பினேஷனில் வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது, அதனால் இது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து மறக்க முடியாத ஒரு சாரீ. இதுவும் பாருங்கள், இது வந்து என்னோடய வீடு புனியாச்சனைக்கு வாங்கினது, அதுவும் ட்ரை வாஷ் கொடுத்து தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு லுக் வந்து, அவுட் லுக் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி இதெல்லாம் நான் வந்து ட்ரை வாஷ் கொடுக்காத சாரீஸ், நான் நார்மல் ஷாம்பு வாஷ் பண்ணது பட்டு சாரீலேயே. இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க், அதாவது சாஃப்ட்லேயே பார்த்திங்கன்னா பிரிண்டட் சில்க்குன்னு சொல்லுவாங்க. நியர்பை நான் வேலைக்கு வந்ததுக்கோ அந்த ஏஜ்ன்னு சொல்லலாம், ஒரு 13 வருஷம் சொல்லலாம், அந்த பிரிண்ட் ஏதாவது கருப்பாக இருக்கா இல்லை அந்த பார்டர் வந்து கருத்துருக்கான்னு நீங்களே பாருங்கள். அதாவது பழசாக இருந்துச்சுன்னா அந்த பார்டர் எல்லாம் நெகிழ்ந்து போயிருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த பார்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பிரிண்ட் ஏதாவது கருத்து இருக்கான்னு பாருங்க. இதெல்லாமே 13 வருஷம் இந்த சாரியோட வயசுன்னு சொல்லலாம். இதெல்லாம் செம்ம காம்பினேஷனுங்க, சிந்தாமணி ப்ளூவில் மெரூன், ஒரு சன்னமான ஒரு பார்டர். இதில் ப்ளவுஸில் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ஒர்க் வச்சு நம்ம போட்டோன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், செம்ம கிளாஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஒரு கோல்டு செயின், ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் செயின் போட்டோம்னா அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சாரீ பாருங்கள், இது வந்து இதுவும் ஒரு பிரிண்டட் சில்க்கு தான். இந்த இதிலையே பாருங்கள், ரெட்டில் க்ரீன் பார்டரு. எந்தாவது ஒரு பிரிண்ட் எந்த சாரீலையாவது கருத்துருக்கான்னு நீங்களே பாருங்களேன். ஒரு சாரீ கூட ஃபேட் ஆகலை, எல்லாம் புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது. நானும் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் கட்டி ஷாம்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் ட்ரை வாஷ் கொடுக்கல, ஷாம்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பார்டர் பாருங்களேன், ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறாங்க. உழைப்பு அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே இந்த கதர்பட்டை நான் சொல்லுவேன், உண்மையிலே சூப்பராக வந்து நெஞ்சிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா
லைஃப் உங்களுக்கு நல்ல லைஃப். இப்போ நம்ம கட்டி நம்ம பிள்ளைங்களும் கட்டலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல லைஃப். இதில் பாருங்கள், நல்ல மாம்பழ மஞ்சளில் நல்ல ஒரு மைல்டு வயலட் கலர் பார்டர் வச்சு, அதே மாதிரி இந்த க்ரீன் பாருங்கள் பாசிப்பயிர் பச்சை, இதில் வந்து மெரூன் பார்டர், இது வந்து ஒரு பிரிண்டட் சில்க் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸான ஒரு சாரீ, ப்ளவுஸ் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அது பத்தலை, ஸோ அதனால் அதை அப்படியே என் பொண்ணுக்கு வச்சுட்டேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்து எல்லாமே அயன் பண்ணல, இது கூட அயன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனாலும் அந்த ஷைனிங் போயிருக்கான்னு பாருங்கள், அவ்வளோ ஷைனிங், அந்த பிரிண்டிங் எல்லாம் அப்படியே இருக்குது. அதுக்காக தான் மெனக்கெட்டு நான் வந்து காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த சாரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. அப்புறம் இது பாருங்கள், இதுவும் ஒரு மாம்பழ மஞ்சளில், ஆனால் என்னென்னா ஃபுல்லாக உள்ளே வந்து டிசைன், உள்ள வந்து டிசைனில் மெரூன் பார்டரு மெரூன் முந்தானை வச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புடவை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கதர்பட்டு தான். அப்புறம் இந்த சாரீஸ் பாருங்கள், இது வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஐயோ ரொம்ப கசக்கி புசக்கி உள்ளுக்குள்ளே இருந்த தண்ணியெல்லாம் பட்டு கொச கொசன்னு ஆயிடுச்சு. அது பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன், இது ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதோடய ரிவ்யூஸும் காமிக்கிறேன். இந்த க்ரீன் சாரீ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 முறை கட்டியிருப்பேன். அதே மாதிரி இந்த சாரியும் இப்படி தான் ஒரு 4-5 தடவை கட்டியிருப்பேன், இன்னும் ட்ரை வாஷே கொடுக்கல, அப்படி ஷாம்பு வாஷ் பண்ணி பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. காசு வந்து கூட ஒரு எச்சா 1000-2000 கொடுத்தாலும் அது வந்து உழைக்குதான் பார்க்கணுங்க, அதுதான் வந்து மெயின். ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த சாரி பாருங்கள், இது வந்து நான் வந்து ஒரு ரீட்டெயில் ஷாப்பில் வாங்கினேன், அதாவது சென்னை சில்கில் தான் வாங்கினேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபாய் பனாரஸ் பட்டுன்னு சொல்லிவிட்டு. இது வந்து கதர்பட்டு நான் ரைட் சைடில் வச்சுருக்கிறது இந்த சாரியவும். இது வந்து சில்வர் கோட்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரி. இது வந்து கோல்டன் சரி. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு மாதிரி மஞ்சள் பூத்து போய் கெட்டுறதுக்கே எனக்கு ஒரு தடவை கெட்டிட்டேன், ஆனால் எனக்கு அது என்னமோ ஒரு மாதிரியாக அன்ஈஸியாக இருந்துச்சு, அந்த ஏதோ ஜிகு ஜிகுன்னு கோயிலில் கூழ் ஊற்ற போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி ஒரு அந்த சரி வந்து அப்படி ஒரு ரொம்ப ஹார்டாக இருந்தது. இதே வந்து சில்வர் சரி தான், இது இதுவும் ஃபுல்லாக ஹெவி தான், ஆனால் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கோல்டன் சரி பாருங்கள், இந்த சரிக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். 3500 ரூபா பட்டு, இது விலை கூட தானா இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் 3500 ரூபானாலும் ஒரிஜினல் தான். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், இது 7000. இது எங்கள் ஊரில் வந்து நான் என் வீடு புண்ணியாச்சனைக்கு வந்து வாங்கினேன், ஆனால் வந்து கதராக இதுவான்னு பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு, கதர் சரி தான். அதனால் நான் இதை தைக்கவே இல்லை, ஆனால் என்ன செய்கிறதுன்னு வாங்கிட்டேன் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு அவுட்லுக் வந்து எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஸ்டோன் பாக்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க, பார்டர் பாருங்கள் கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதில் மஞ்சள் அது இதுன்னு ரொம்ப பார்த்தா ஹெவியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சுக்கலாம், எதுக்காவது சீருக்கு எதுக்காவது யாருக்காவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 7000 ரூபீஸ் இந்த புடவை, ரீட்டெயில் ஷாப்பில் வாங்கினது தான். அதோட இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ரீட்டெயில் ஷாப்பில் வாங்கினேன், சென்னை சில்கில் வாங்கினேன். இது அந்த நேரத்துலேயே ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபா இந்த புடவை. இது வந்து அந்தளவுக்கு சரி வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது, ஆனால் அந்த முடமுடப்பு போயிருச்சு ரொம்ப, அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது சாஃப்ட் சில்க் கிடையாது ஆனால் சாஃப்ட் சில்க் மாதிரி ஆயிடுச்சு, அந்தளவுக்கு அந்த டெக்ஸ்சர் எல்லாம் போயிருச்சு இந்த சாரியில். நானும் ட்ரை வாஷும் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனாலும் அந்த பழைய இதுக்கு வரல. எனக்கு வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை வெளியில் வந்து பட்டசாரி வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அதோடய வர்த் அவ்வளோதான், எவ்வளவு அதாவது ஒரு 10000 ரூபாய் 12000 ரூபாய்க்கு மேலே போனாலுமே அது எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் அந்தளவுக்கு வாங்கினதில்லை, ஆனால் 10000 ரூபாய்க்கு கீழே வாங்கி பார்த்துருக்குறேன். அந்த கதர்பட்ட அளவுக்கு உழைக்கவும் இல்லை, கதர்பட்ட அளவுக்கு பே சொல்கிற மாதிரி இல்லை உண்மையிலே. ஸோ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கதர்பட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.